இந்த செய்தியை வழங்குபவர்கள் குளித்து கும்மாலமிட போகோலேண்ட், குழந்தைகளை குஷிப்படுத்திட கருடா பார்க், குடும்பத்தோடு படகு சவாரிக்கு போட் ஹவுஸ் புதுச்சேரி. வெளி மாநிலங்களில் இருந்து வரத்து குறைவால் புதுச்சேரியில் காய்கறிகளின் விலை கிடுகிடுவென உயர்ந்துள்ளது. புதுச்சேரிக்கு தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, மராட்டியம் உள்ளிட்ட மாநிலங்களில் இருந்து காய்கறிகள் கொண்டுவரப்படுகின்றது. கடந்த சில நாட்களாக தமிழகத்தில் பரவலாக மழை பெய்து வருவதால் கோடை மழை காரணமாகவும் அங்கு காய்கறிகள் விளைச்சல் பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் புதுச்சேரிக்கு வரும் காய்கறிகளின் வரத்து குறைந்துள்ளது. வரத்து குறைந்ததன் எதிரொலியாக காய்கறிகளின் விலை கிடுகிடுவென உயர்ந்துள்ளது. புதுச்சேரி பெரிய மார்க்கெட்டில் கத்திரிக்காய், தக்காளி உள்ளிட்ட அன்றாட உணவுக்கு பயன்படுத்தும் பெரும்பாலான காய்கறிகள் விலை அதிகரித்துள்ளது. அதே நேரத்தில் சில காய்கறிகளின் விலை குறைந்துள்ளது. அதன்படி புதுச்சேரி பெரிய மார்க்கெட்டில் சாம்பார் வெங்காயம் 60 ரூபாயில் இருந்து 70 ரூபாயாகவும், பெரிய வெங்காயம் 20 ரூபாயில் இருந்து 30 ரூபாயாகவும், தக்காளி 16 ரூபாயில் இருந்து 28 ரூபாயாகவும், கத்திரிக்காய் கிலோவிற்கு 20 ரூபாய் அதிகரித்து 40 ரூபாயில் இருந்து 60 ரூபாயாகவும் விற்பனை செய்யப்படுகின்றது. அதே நேரத்தில் 1 கிலோ 25 விற்பனையான தர்பூசணி 20 ரூபாய்க்கும், கிலோ 200 விற்பனையான எலுமிச்சை 160 ரூபாய்க்கும் விலை குறைந்து விற்பனை செய்யப்படுகிறது. இது தவிர பூண்டு ரகம் வாரியாக 140 ரூபாய் முதல் 280 ரூபாய் வரை விற்பனையாகின்றது. புதுச்சேரி உங்கள் AMN TV செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண AMN TV பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.